சிலுவை குறித்தான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ வல்லமை உடையது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ வல்லமை உள்ளது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ வல்லமை உள்ளது. Thank you, Holy Spirit of God. ஒரு விசை அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, அந்த கல்வாரி மலையை நோக்கி பாருங்க. அந்த சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை ஒரு விசை நோக்கி பாருங்க. அந்த காயத்தில் அந்த தலைமையில் இருக்கிற அந்த இரத்தத்தின் வல்லமை நம் ஒருவரையும் குணமாக்க, நம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்த போதுமானது, நம்மை விடுதலையாக்க போதுமானது. Thank you, Holy Spirit of God. Thank you, Lord. Thank you, Jesus. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை நம்முடைய மனங்களை கழுவட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம் உணர்ச்சிகளை கழுவட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம் அவயவங்களை கழுவட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம்முடைய சிந்தனைகளை கழுவட்டும். கழுவட்டும். ஒப்புக்கொடுங்க. அந்த இயேசுவின் இரத்தத்துக்குள் உங்களை ஒப்புக்கொடுங்க. Thank you, Holy Spirit of God. நன்றி. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்துக்குள்ளே மென்மையாய் ஊடுருவி கொண்டிருக்கிறதை உணர்கிறேன். Jesus. Jesus. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் நம் மத்தியிலே அன்பாய் இறங்கி வந்து பல அற்புதங்களை செய்கிறார். அவர் இந்த உலகத்திலே உலாவி வந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் அப்படிதான், நாளைக்கும் அவர் அப்படிதான், இனியும் அவர் அப்படிதான். நன்மை செய்கிறவராய்தான் சுற்றி திரிவார். ஆமென். விடுதலை கொடுக்கிறவராய்தான் சுற்றி திரிவார். ஹலலோயா. குணமாக்குறவராய் சுற்றி திரிவார். ஹலலோயா. யார் யாருடைய உள்ளங்கள் காயப்பட்டிருக்கிறதோ அந்த உள்ளங்களை குணமாக்குறவராய், வழி காயங்கள் இருக்கிறதோ அந்த வழி காயங்களை குணமாக்குறவராய், அற்புதங்களை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து என்றைக்கும் இந்த உலகத்திலே சுற்றி திரிகிறார். ஆமேன். அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற தேவ சபைகளிலே அவர் எங்கும் பிரசன்னமாகி இந்த காரியங்களை அவர் நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு தோத்து போனவன், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எஸ். கரங்களை தட்டி அவிசுவாசம் நீங்குவதாக. The mighty name of Jesus. Demon, out. Stop your work, out. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டளையிடுகிறேன். ப்ரே, ஜெபிங்க. அவிசுவாசத்தின் ஆவிகள் நீங்கட்டும். விசுவாசத்தின் ஆவி கட்டவிழ்க்கப்படுவதாக. பரிசுத்த விசுவாசம் கட்டவிழ்க்கப்படுவதாக. பரிசுத்த விசுவாசம் கட்டவிழ்க்கப்படுவதாக. In the mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Thank you, Lord. Spirit of faith. I release spirit of faith. I release the spirit of faith.
நீ பாட்டே போதும், நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டளை இடுகிறேன், போ நரக அக்கினிக்கு. ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த், ப்ரே. யாரும் யாரும் நிப்பாட்ட வேண்டாம், ஜெர்மனி ஜெர்மனி. உனக்குள் இருக்கிற அவிசுவாசம் நீங்க ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்குள் இருக்கிற அந்த சந்தேகத்தின் ஆவி, அசுத்தாவி, நீங்க ஆவியானவர் சொல்லுகிறார். Thank you, Holy Spirit of God. நான் சொல்லும் வரைக்கும் யாரும் ஜெபத்தை நிற்படக்கூடாது. Thank you, Lord. Thank you, Lord. Spirit of unbelief, out! Out! In the mighty name of Jesus. 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 Pray, pray, pray. விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு ஊற்றப்படட்டும் சொல்லுங்க. விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு ஊற்றப்படட்டும். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. நமக்கு ஆண்டவர் நமக்கு பேரொண்டு கொடுக்கிறார், விசுவாசிகள் என்கிற பெயர். இந்த பெயருக்கு விரோதமாக கிரியை செய்கிற அவிசுவாசங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த பெயருக்கு விரோதமான அவிசுவாசங்கள் அழிந்து போக வேண்டும். Thank you, Jesus. வேதம் நம்மை அழைக்கிற பெயர் தெரியுமோ? விசுவாசிகள், விசுவாச குடும்பம், விசுவாச கூட்டம். இதுக்கு விரோதமான அவிசுவாசங்கள் அழிந்து போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Lord. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Mama ma shandala ramando robo. கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி. கவனமாய் கவனிங்க, வேதம் சொல்லுகிறது நம்மை விசுவாசிகள் என்று. ஆண்டவர் 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த அந்த மனுஷனை பார்த்து, குணமாக விரும்புகிறாயா, சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் சொன்னான், ஆமா ஆண்டவரே. தண்ணீர் கலக்கப்படும் பொழுது அந்த குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை ஆண்டவர். அவனுடைய பரிதாபத்தை கண்டு ஆண்டவர் குணமாக்கினார். குஷ்டரோகிட்டு ஆண்டவர் கேட்கிறார், நான் இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீ அதை விசுவாசிக்கிறாயா ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் விசுவாசம் என்பது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு உண்மை நிலையான காரியம். இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டத்துக்குள்ள அவிசுவாசங்கள் புழுத்து போயிருக்கிறது. இயேசு அப்படி செய்வாரா? இயேசு குணமாக்குவாரா? இயேசு உயிர்ப்பிப்பாரா? எல்லாம் சந்தேகம். வல்லமையில் தேவ வல்லமையில் விழுந்தாலும் இது உண்மையாக நடக்குதா, இது உண்மை இல்லையா, வேணுமென்று விழுறாங்களா? யாராவது உடுப்பை துவைச்சி கழுவி போட்டு ஊத்தைக்குள்ளே கொண்டு வந்து விழுவதுக்கு விரும்புவாங்களா? மண்ணுக்குள்ளே விழ விரும்புவாங்களா? உங்களோட ஊத்த கால் பட்ட இடங்களில் கொண்டு விழ விரும்புவாங்களா? இல்லை, தேவ வல்லமை தான் அவர்களை விழ வைக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய மனதிலே அவிசுவாச அரண், அதாவது ஒரு மேசன் சீமெந்தை போட்டு கல்லை வைத்து சீமெந்தை போட்டு கட்டி 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 ஒரு பெரிய சுவரை எழுப்புவது போல, அவிசுவாசம் என்கிற சுவரை சிலருடைய மனதிலே பிசாசு எழுப்பியிருக்கிறான். எல்லாத்தையும் பார்க்குறண்டா சந்தேகன். அவருக்கு பேர் வந்து மிஸ்டர் அன்பிலீவ். விசுவாசிகள் அல்ல, விசுவாசிகளுடைய கூட்டத்துக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள், ஆனால் நெடுநாளைக்கு இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படியான கூட்டம் நமக்கு தேவையில்லை. நம்மட சபையில 4 பேர் இல்லை, 40,000 பேர் வந்தாலும் அது விசுவாசியா மட்டும்தான் இருக்கணுமே தவிர விஷ ஊசியா இருக்க விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்பி சொல்றேன், நம்முடைய சபையில 4 பேர் அல்ல, 40,000 பேர் வந்தாலும் அது விசுவாசியா தான் இருக்கணுமே தவிர விஷ ஊசியா இருக்க விட மாட்டேன். அல்லேலூயா,
ஹலலூயா. தேவனுடைய ஆவியானவர் இறங்குற இடங்களிலே நாம் விசுவாசத்தோடு அவரை நெருங்கி கிட்டி சேர வேண்டும். Yes, thank you, Master. அப்படியே அது அது அப்படியே ஒரு ஒரு கடல் அலை போல் அப்படியே அது அது அந்த விண்ட் ப்ளோ பண்ணுறது போல் அப்படியே காற்று அப்படியே மென்மையாக அப்படியே அப்படி பட்டு போகிறதை பார்க்குது. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க் யூ ஜீசஸ். ஓ ரே மாமா சகல ஹாதி நிமோசோ, ஓ ரே மகாசேலி மகாதி நமோசலபா. அப்படியே அப்படியே உணருங்க, உணருங்க. தேங்க் யூ லார்ட். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அதை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேங்க் யூ ஜீசஸ். என் பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ, தேங்க் யூ. ஓ ரமாஷி, வெளியால் இருக்கிற நீங்க, வெளியால் இருக்கிற நீங்களும் அதை உணர முடியும். உள்ளுக்குள்ள மாத்திரமல்ல, வெளியால் இருக்கிற நீங்களும் அதை உணர முடியும். உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க, உங்க மனசை திறந்து கொடுங்க, அவரை பாருங்க. Thank you Holy Spirit of God, thank you Holy Spirit of God. ரமமமா ஷலலலமலலல மதுரமா ஷலபா. ஓ
சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். Thank you, Holy Spirit of God. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அதனாலதான் அவர் பேர் யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மாண்டா, நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் என்ற அர்த்தம். இயேசு நம்மளோடு கூட வருகிறவர், இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவரோடும் கூட அனுதினமும் அவன் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். நாம் சுவாசிக்கிற காற்றை விட சமீபமாய் நம்மோடு நெருங்கி நிற்கிறவர் ஒருவர், அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. His name is Jesus Christ. His name is Jesus. Yes. He is your comforter. He is your deliverer. He is your master. He is your redeemer. He is your healer. Yes. His name is Jesus, Jesus, Jesus. அவருடைய நாமம் இயேசு. அவரே உங்கள் அன்பின் தகப்பன், அவரே உங்களை விடுதலையாக்குறவர், அவரே உங்களை குணமாக்குறவர், அவரே உங்கள் தெய்வம். His name is Jesus. His name is Jesus. Yes. மத்தேயு 3:7 வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறது. அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெற வருகிறதை அவன் கண்டு அவன் கண்டு பிரியன்
விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யோவான் ஸ்நானகன் இடத்துல சதுசேயர் பரிசேயர் போன்ற கூட்டம் யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞான ஸ்நானம் பெற வருகிறார்கள். வரும் பொழுது அவர் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அந்த இடத்திலே சொல்லுகிறார். அதை மறுபடியும் வாசியுங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கவனிக்கவும், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அதுக்கு முன்பாக சதுசேயரே பரிசேயரே என்று ஆண்டவர் அவனுக்குடாய் பேசவில்லை. அவன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வேதம் சொல்லுகிறது சர்ப்பமானது படைக்கப்பட்ட பிராணிகளில் மிருகங்களில் எல்லாம் சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளது. இந்த சர்ப்பத்துக்கு ஒப்பான தந்திரமுடைய மனிதர்கள் யோவான் ஸ்நானகனிடத்திலே அவனுடைய ஊழிய நாட்களிலே அவனை அணுகி வருகிறார்கள் ஞான ஸ்நானம் பெறுவதற்காக. அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, ஸ்னேக்ஸ், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த வகை காட்டினவன் யார் என்பதை குறித்துதான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்டதான பாம்புகள் மனிதர்களுக்குள்ளே இருந்து மனம் திரும்புதலின் வேஷத்தை போட்டு, கிறிஸ்தவ வேஷத்தை போட்டு, வேதத்தை தூக்கி சுமந்து கொண்டு சபைகளுக்குள்ளே அது நுழைகிற காரியமாக நுழைகிறவர்களாயிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு வகையை, ஒரு டெக்னிக்கை, ஒரு தந்திரத்தை, ஒரு ஆலோசனையை ஒரு ஆவி கொடுக்கிறது. அந்த ஆவிக்கு பெயர்தான் ஸ்பிரிட் ஆஃப் ஸ்னேக். இந்த பாம்பின் ஆவி தான் தந்திரமான காரியங்களை சபைகளுக்குள்ளே நுழைக்க முயற்சி செய்கிறது. அந்த நாட்களிலே யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை ஒரு சபையாய் எடுத்துக்கொண்டால் அவனுடைய ஊழியத்திலே மனம் திரும்பி கனிகளை கொடுக்கிறவர்கள் உண்டு. அநேகர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே அதுக்குள்ளே மனம் திரும்பின வேஷத்தோடு ஒரு பாம்பின் ஆவியை உடையவர்கள் அதுக்குள்ளே நுழைகிறார்கள். தாங்களும் மனம் திரும்பி இருக்கிறோம் என்று காண்பிக்கத்தக்கதாக அங்கே யோவான் ஸ்நானகனுக்கு முன்பாக நுழைகிறார்கள். யோவான் ஸ்நானகனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் இனம் காட்டுகிறார், இந்த ஆவி டிஃப்ரெண்ட், வித்தியாசமுடையது, இது மனம் திரும்புதலினுடைய வேஷத்தை போடுகிறது. அதனால தான் அவன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஞான ஸ்நானம் எடுத்துட்டா கோபாக்கினைக்கு நீங்களாகலாம். அப்படி என்று வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு அந்த டெக்னிக்கை, அந்த தந்திரத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார்? பைபிள் தூக்கிட்டா பரலோகம் போகலாம் என்கிற டெக்னிக், அந்த தந்திரத்தை யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தான்? அந்த பொய்யை, உபவாசம் பண்ணிட்டால் பரலோகம் போகலாம், ஏழைகளுக்கு உதவிட்டால் பரலோகம் போகலாம், தானம் தர்மம் செய்தால் பரலோகம் போகலாம், ஜெபித்தால் பரலோகம் போகலாம், அப்படி என்று ஒரு டெக்னிக்காக தந்திரத்தை சொல்லிக் கொடுத்தது யார்? ஐயா, பைபிள் வாசிச்சு பரலோகம் போக முடியாது, உபவாசிச்சு பரலோகம் போக முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் மாத்திரமே பரலோகம் போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால்தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நீ மனம் திரும்புதல் அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. ஞான ஸ்நானம் எடுத்துட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்காமல் போனால் நீ ஒரு விரியன் பாம்பு. பைபிளை தூக்கிவிட்டு நீ அதன் சொல்லப்பட்டபடி தேவ வார்த்தையின்படி நடக்காவிட்டால் நீ ஒரு விரியன்.
உபவாசம் போட்டுவிட்டு உபவாசிச்சிட்டேன் ஜெபிச்சிட்டேன் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய போக்கிலே போய் கொண்டிருந்தால் நீ ஒரு விரியன் பாம்பு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சபைகளுக்குள்ள உபவாச கூட்டத்துக்கு வருவார்கள், நீங்க மட்டும்தானே உபவாசிக்கிறீங்க? நோம்பு என்று இஸ்லாமியர் உபவாசிக்கிறாங்க, விரதம் என்று இந்துக்கள் உபவாசிக்கிறாங்க. ஐயா, உபவாசம் போடுகிறவர்கள் மற்றவர்களும் உண்டு, ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்று கேட்டா, வேத வார்த்தைகள் தேவ வார்த்தைகள் சொல்லுகிறபடி எங்கள் வாழ்க்கையை திருத்தி வாழ்வதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயிரம் தடம் ஜபிச்சாலும் உன்னுடைய வாழ்க்கை மாறலன்னு சொன்னா நீ பரலோகத்தை இழந்துட்டான் அர்த்தம். இப்படிதான தந்திரமான காரியங்களை யாரு சொல்லி கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா, பாம்பு சாத்தான் சொல்லுகிறான். சாத்தான் அவர்களுக்கு ஐடியா கொடுக்கிறான், வகை காட்டுகிறான். இப்படி போ. யோவான் ஸ்நானகன் ரொம்ப கண்டிப்பானவர். யோவான் ஸ்நானகன் ஏரோதுக்கு எச்சரிக்கிறவர். அவன் தன்னுடைய தம்பியினுடைய மனைவியை கள்ள களவாய் எடுத்து அவன் மனைவியை கள்ள பொண்டாட்டியா வச்சிருக்கிறத கூடி ஏரோது ராஜாவை யோவான் ஸ்நானகன் கண்டிப்பாக கண்டிக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களுக்கும் அவர் கண்டித்து விடுவார், எங்களையும் மானம் குறைத்து விடுவார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அவர்களும் ஞானஸ்தானம் எடுக்கிறதற்கு வருகிறார்கள். அவர்கள் வரும்பொழுது யோவான் ஸ்நானகனுக்குள் இருந்த ஆவியானவர் பார்க்கிறார். அவர் பார்த்து சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. இவங்க தப்பலாண்டுதான் வந்தாங்க. என்னது? யோவான் ஸ்நானகன் இடத்தில் இருந்து தப்பலாம் என்றுதான் வந்தாங்க. அவன் கண்ணுக்கு தப்பலாம், அவன் வாய்க்கு தப்பலாம், அவன் எச்சரிப்புக்கு தப்பலாம், அவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு தப்பலாம் என்று சொல்லிதான் யோவான் ஸ்நானகனுடைய வழிக்கே இவர்கள் வாரார்கள். உங்கள்டே வாரம், உங்கள்டே வாரம் பிரதர், உங்கள்டே வாரம் பாஸ்டர், உங்கள்டே வாரம் என்று சொல்லி நைசா வாராங்க. ஆவியானவர் அவனுக்குள் இருந்து சொல்லுகிறார், விரியன் பாம்பு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. உங்களுக்கு அந்த தந்திரத்தை, அந்த டெக்னிக்ஸை உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அவன் தானே. இன்றைக்கு விசுவாசிகள் அப்படிதான், டெக்னிக் வர்ஷிப், தந்திரமான. அப்படியே பார்த்தாள் பசு. ஏகோவா சும்மா சும்மாவா, ஏகோவா சும்மா என்ன, சும்மா ஆராதனை, சும்மா ஒரு ஆராதனை, சும்மா ஒரு பாடல், சும்மா ஒரு உபவாசம், சும்மா ஒரு பைபிள் ஸ்டடி, சும்மா ஒரு பைபிள் மெடிடேஷன், சும்மா ஒரு பைபிள் ரீடிங். நத்திங் பிரதர், நத்திங் சிஸ்டர், நத்திங். அதில் ஒன்றுமே இல்லை. அந்த டெக்னிக்கை யாரு சொல்லிக் கொடுப்பான்? சைத்தன், சாத்தான் தான் அதை போதிப்பான். ஆக்களுடைய பார்வைக்கு பரிசுத்தவான்களாய் காட்டிக்கொள்ளுங்க. ஆக்களுடைய வாழ்க்கை வாழ்வைக்கு ஆக்களுடைய பார்வைக்கு முக்காடை போட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்து போங்க. நீ மிதிச்சா கூடி புல் சாகாம நட. அப்படி அந்த டெக்னிக்ஸ் யார் சொல்லி கொடுத்தது? சில பேர் பார்த்தா அப்படியே அது அந்த அந்த மாதாச்சி மாதிரி சகாய மேரி போல அப்படியே மாதாச்சி சகாய மாதா பார்த்தோம். இந்த பூனையும் பால் குடிக்குமா? சீண்டி பார்த்தா சிங்கம். Listen. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த டெக்னிக்கை, இந்த வகையை யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? யார் அது அந்த சிந்தனையை உனக்குள்ள போட்டது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுத்தா தான் பரலோகம் போக முடியும். தெரியுமா தம்பி, ஒரு எசக்கியா பிரான்சிஸ் என்ற தீர்க்கதரிசியை எனக்கு தெரியும். அவர் நம்முடைய ஊரில், நம்முடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் எடுக்கும் பொழுது சில பாஸ்டர்ஸ் அவருக்கு பின்னால் இருந்தாங்க. நான் அப்போ விசுவாசி, அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த தேவ மனுஷன் அந்த பலிபீடத்தில் ஏறினார். எல்லாரும் ஆராதிச்சோம், எல்லாம் நடந்துச்சு. கடைசியில் ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பொழுது அப்படியே முன்னுக்கு பார்க்க வேண்டிய, காங்கிரிகேஷனை பார்க்க வேண்டியவர்
பின்னுக்கு பார்த்து சொன்னார், இதுல இருக்கிறவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல என்று ஆவியானவர் சொல்லுகிறார். முகத்துல நாங்கள் பாசஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்து இருக்கலாம், ஆனால் ஆவியானவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. விசுவாசிகள் போல வேஷம் போட்டு வந்து இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக எதுவும் இல்லை என்பதை அறியணும். அவருக்கு முன்பாக நாங்கள் நடுங்கணும். இதனால தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், இந்த தந்திரத்தை இந்த வழியை ஞான ஸ்நானம் எடுத்துட்டா நீ பரலோகம் போகலாம், யோவான் ஸ்நானனுக்கு தப்பிடலாம், பிரீச்சர்ஸுக்கு ப்ரொஃபட்ஸுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு தப்பிடலாம், பாஸ்டர்ஸுக்கு தப்பிடலாம் அப்படி என்று சொல்லி உனக்கு யாரு சொல்லி கொடுத்தான்? மத்தையும் 3:8 வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு பிரதர், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. மனம் திரும்பிட்டு வாயால சொல்லுகிறதல்ல, உன் வாழ்க்கையிலே அதை என்ன செய்யணும், அதை பிராக்டிக்கல்ல உன்னுடைய வாழ்க்கையிலே அதை அப்ளை பண்ண வேண்டும். நீ அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நீ கொடுக்க வேண்டும். நீ அப்படி கொடுத்துட்டா நீ மனம் திரும்பிட்டேன்னு அப்பதான் சொல்ல முடியும். வேசிகளோடும் ஆஸ்திகளை செலவழிச்ச அந்த கெட்ட குமாரன், நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன் சொல்லிக்கொண்டே இருக்கல, தகப்பன் வீட்டுக்கு போவன் என்று சொன்னதோட நிறுத்தல, அவன் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தகப்பன் அண்டையில வந்து சேர்ந்தான். ஹலேலூயா. அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்தான். ஹலேலூயா. ஆனா இன்று ஆண்டவர் பேச விரும்புவது டெக்னிக் ரிபென்டன்ஸ், தந்திரமான மனம் திரும்புதல். தந்திரமாக சில பேர் எப்படி டெக்னிக் ரிபென்டன்ஸ், எனக்கு சில பேர் பல 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 வார்த்தைகளை எனக்கு கதைச்சு போட்டு எஸ்எம்எஸ்ல பண்ணுவாங்க, சாரி பாஸ்டர், தட் இஸ் டெக்னிக் ரிபென்டன்ஸ். நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்பதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. வேதம் சொல்லுது மனம் திரும்புதல் என்றால் நேரடியாய் வந்து மன்னிப்புகள், நேரடியாய் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் பாவம் செய்தேன். இப்படிதான தந்திரமான காரியங்களை பிசாசு அவர்களுக்குள்ள போட்டு விசுவாசிகளுக்குள்ள போட்டு என்ன செய்வான் தெரியுமா, தந்திரமாக நுழைந்து சபைகளுக்குள்ளே மெல்லவா அப்படியே பேசாம இருந்து ஆக்களை கெடுக்க வலிக்கிறது. பாருங்க அப்போஸ்தலர் 4:34 தொடக்கம் 37 வரை வாசிங்க. 34:37 வரை, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வைத்தார்கள். அவன் அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருக்கவில்லை. அந்த சர்ச்சில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருக்கவில்லையா? சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று, பர்னபா அவனுக்கு உண்டான நிலத்தை எல்லாம் விற்று, அதின் கிரயத்தை கொண்டு வந்து அதனுடைய பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வச்சான். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் சபையில, இந்த அப்போஸ்தலருடைய காலத்திலே, அந்த அப்போஸ்தலர் சர்ச்சில் விசுவாசிகள் என்ன செய்தாங்க தெரியுமா, அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துட்டு, அந்த எழுப்புதல் நாட்களிலே எல்லாத்தையும் வித்துட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு அந்த பணங்களை கொண்டு வைக்கிறாங்க. பாஸ்டர், பிரதர், அப்போஸ்தலன், ப்ரொஃபட் அப்படின்னு கொண்டு வைக்கிறாங்க. இதை எடுத்துக்கொள்ளுங்க, இதை செலவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இது எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு வச்சு வைக்கிறாங்க.
இவங்க என்ன செய்யறாங்கடா, அப்போஸ்தலர்கள் எல்லாம் எடுத்து அதை தேவையானவர்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்கறாங்க. அந்த இடத்துல ஒருதனுக்கும் ஒரு குறையும் இருக்கல. பர்னபா என்கிற மனிதன் கூடி அவனை ஸ்பெஷலா கூட வித்தானோ தெரியல, அவன் ஸ்பெஷலா அவன் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வச்சிட்டாங்க. வச்சா பாருங்க, அதெல்லாத்தையும் ரெண்டு பேர் பார்க்கறாங்க. எல்லாத்தையும் வித்து கொண்டு வைக்கிறதை எல்லாரும் கொடுக்கறாங்க, நம்மளும் கொடுக்கணுமே அப்படி என்று இன்னொரு ஆட்களும் பார்க்கறாங்க. அவங்கள பற்றி தான் பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 5:1-2 வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன், அனனியா என்கிற பேருடைய ஒருவன், அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும், அவனுடைய மனைவியாகிய சப்பிராள் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தங்களுடைய காணியாட்சி அவங்களும் என்ன செய்யறாங்கடா, பர்ணபா மட்டும்தானா விற்கிறது, நாங்களும் விற்போம். பர்ணபா மட்டும்தானா கொடுப்பார், நாங்களும் கொடுப்போம். அங்கே இவர்கள் மாத்திரம்தானா கொடுப்பார்கள், நாங்களும் கொடுக்கிறோம் பிரதர், நாங்களும் கொடுக்கிறோம் பாஸ்டர் அப்படி என்று சொல்லி அனனியாவும் சபிராளும் அந்த காணி ஆட்சியை வித்துட்டு தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அந்த காசுல கொஞ்சத்தை எடுத்துட்டார் மாப்பிள்ள. அனனியா, மிஸ்டர் பிலிவர் அனனியா என்ன செய்தா தெரியுமா, அதை வித்துட்டு கொஞ்ச காசை மனைவி சபிராள் அறிய ஜாடி கேட்ட மூடி என்றது இதைத்தான். ஒத்த வேஷம் போடுறதுக்கு ரொம்ப விசுவாசிகள், இப்படியான விசுவாசிகள் இந்த காலத்துல கூட. இப்ப பாருங்க, ரெண்டு பேரும் ஒத்து என்ன செய்யறாங்கடா, அந்த கிரயம் வித்த பணத்துல ஒரு ஏக்கர் வித்துட்டாண்டு வையன், 10,000 வித்துட்டாண்டா, அவர்கள் 1,000 ரூபாய் அவன் என்ன செய்தாண்டா, அவங்க எடுத்து வச்சுட்டு மிச்சம் 9,000 ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, பாருங்க இத பாருங்களே, இவன் எப்படிப்பட்டதான ஒரு டெக்னிக்கை பாவிக்கிறான். நீ கொடுக்கலையா, நீ விக்கலையா, உன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது அப்படி என்று மற்ற விசுவாசிகள் கேட்டுருவாங்களே அப்படி என்ற பயத்மோ என்னவோ தெரியல. பர்னபா வித்தது போல இவனும் என்ன செய்யறான், அனனியாவும் வித்து ரெண்டு பேரும் ஆலோசிக்கிறாங்க. நாங்க ஒரு பங்கு கொடுத்தா போதும், 9 வச்சுக்கொள்வோம். ஹல்லேலூயா, 9 வச்சுக்கொள்வோம். இவங்க எல்லாம் செட்டப் பண்ணி வாராங்க. யார்கிட்ட, பீட்டர்ட்ட வந்து, வளவு வித்து காசு பிரதர், வளவு வித்த காசு, வளவு வித்த காசுன்னு சொல்லி அப்படியே கொண்டு வைக்கிறாங்க. பேதுருக்குள்ள இருந்த ஆவியானவர் ஒரு காரியத்தை பார்த்து விட்டார். வாசிங்க, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன, சாத்தான் உனக்கு, நான் சொல்ல போனா இங்க பாருங்களேன், இந்த வகையிலையும் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறது போலதான், பரிசேயர் சதுசேயருக்கு ஞான ஸ்நானம் எடு, அப்ப நீ தப்பலாம், அப்படி என்றா நீ யோவான் ஸ்நானனுடைய கண்களுக்கு தப்பிடலாம், நீயும் அவனுடைய பிலிவர் போல நடிச்சிடலாம், ஏரோதுக்கே கடிஞ்சு கொள்கிறான், உனக்கு கடிஞ்சு கொள்ளாம இருக்கணும்டா, இப்படி ஒரு ஞான ஸ்நானம் எடு என்று போதிச்ச அதே சாத்தான் தான் அனனியாவுக்கும் போதிக்கிறான். நீ வளவ வித்து 9 அமர்த்திட்டு உண்ட கொண்டு வை என்று சொல்லி அந்த வகையை அவனுக்கு காண்பிக்கிறான். அந்த டெக்னிக்கை, அந்த தந்திர ஆலோசனையை அவனுக்கு காண்பிக்கிறான். அவன் செய்கிறான், நானண்டா இப்படிதான் கேட்டிருப்பேன், சாத்தான் உனக்கு போதித்தது என்ன, ஒரு எல்லாத்தையும் வித்துட்டு 9 அமர்த்திட்டு உண்ட கொண்டு வர சொல்லி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பி போதித்தது என்ன. நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று
தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். தேவ மனிதர்களிடத்துல இப்ப வந்து விசுவாசிகள் நிறைய கபுக்கு கபுக்கு கபுக்குன்னு வாய திறந்தா பொய்ய சொல்லி பழகிட்டாங்க. திடீரென்று எழுப்புதல் வரக்குள்ள எல்லாரும் அனாயிண்டிங்ல விழுற மாதிரி தான் இருக்கும், ஆனா உண்டு என்ன கிடைக்கும், உண்டு எழும்பாது, அப்படியே புஷ் போயிட்டுரும். எழுப்புதல் நாட்கள்ல மிக டேஞ்சர், மிக கவனமா இருக்கணும், மிக மிக கவனமா இருக்கணும். இந்த பொய் சொல்றது சின்ன பாவம் தானே கேட்டு, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு பொய் சொல்லி தெரியாத பொய் பெரிய பாவம். பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தமும் எரிகிற நரக அக்கினி கடலுக்குள்ளே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சகோதரி. இங்கே அது போகட்டும். இங்கே பார்த்தால் அனனியா சபிராளுக்கு சாத்தான் ஒரு காரியத்தை போதிக்கிறான். சபிரா, அனனியா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் வில்க்கம் இருக்காதீங்க, வில்லுங்க, கொடுக்காம இருக்காதீங்க, கொடுங்க. மற்ற பிலிவஸும் மற்ற விசுவாசிகளும் உங்களை பார்த்து தப்பண்ண கூடல, உங்களை பார்த்து மற்றவர்களும் தப்பு கணக்கு போடக்கூடல. அதால உங்க சொத்தை வில்லுங்க, நீங்க கொடுங்க. ஆனா என்ன, ஒரு கண்டிஷன், 9 அமர்த்தி வைங்க, 1 பங்கு மட்டும் கொடுங்க. அவருக்கு தசம பாகம் தானே தேவை, அதால ஒண்டை மட்டும் கொடுத்துரு, 9 அமர்த்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போதனைய பிசாசு அனனியாவுக்குள்ள போதிக்கிறான். இதனால தான் பீட்டர் சொல்லுகிறார், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன, இந்த போதனையினாலே, வஞ்சிக்கிற போதனையினாலே, கள்ள போதனையினாலே, இந்த களவெடுக்கிற போதனையினாலே, இந்த வஞ்சிக்கிற காரியத்தை சாத்தான் உனக்கு போதித்தது என்ன, உனக்கு நிரப்பினது என்ன, அப்படி என்று பீட்டர் பேதுரு அந்த அனனியாவை பார்த்து கேட்கிறான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படி என்று சொல்றதுக்கு முதலே அனுமதி கொடுக்கவில்லை. கதையை முடித்து விட்டார். ஏமாற்ற நினைத்தால் தேவனையோ தேவ மனிதர்களையோ எதுவும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம். ஆனால் சாத்தான் இன்னைக்கு விசுவாசிகளை ஒரு குரூப்பை, நீங்க உங்க எல்லாரையும் நான் சொல்லல, சிலர அல்லது பலர சாத்தான் என்ன செய்யறான்னா அவன் டெக்னிக் காட்டுகிறான், தந்திரமான, அதாவது டெக்னிக் வர்ஷிப். இன்னைக்கு வர்ஷிப்ல எல்லாம் டீச் பண்றாங்க, ட்ரைனிங் கொடுக்கறாங்க, வர்ஷிப் பண்றது எப்படி, எப்படி வர்ஷிப் பண்றது, எப்படி அப்படி கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அவங்க சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட் நீங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படி டெக்னிக். பிறகு எல்லாரும் கரங்களை அப்படி அசைத்து அப்படி ஆடி, இத உண்மை ஆவியோடும் உண்மையோடும் செய்யற ஒரு மனிதனை பார்த்துட்டு ஓகே இப்படி நாங்க செய்துட்டால் அங்கே ஆண்டவர் வந்து இறங்குவார் என்று நினைப்பு. இது வர்ஷிப் டெக்னிக் அப்படி என்று சொல்லி டீச் பண்றாங்க. ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனமானது. வேதம் சொல்கிறது தேவனை ஆராதிப்பது, பிதாவை ஆராதிக்கும் பொழுது அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் உனக்கு டெக்னிக் சொல்லித்தாரன், வர்ஷிப் பண்ற டெக்னிக், பைபிள் படிக்கிற டெக்னிக், பைபிள் மெடிடேஷன் டெக்னிக், உபவாசிக்கிற டெக்னிக், பைபிள் ரீடிங் டெக்னிக் நான் உனக்கு சொல்லித்தாரன். என்னன்னு கேட்கறியா? ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை நோக்கிப்பார். ஆவியோடும் உண்மையோடும் பைபிளை ஸ்டடி பண்ணு, ஆவியோடும் உண்மையோடும் பைபிளை மெடிடேட் பண்ணு. அதுதான் பரலோக டெக்னிக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை ஓசத்துறதால ஆவியானவர் வந்து இறங்குறது இல்ல, நம்ம டிரெஸ் கண்டு ஆவியானவர் வந்து இறங்குறது இல்ல, நம்ம போடுற கூச்சல்ல காண்டவர் வந்து இறங்குறது இல்ல, நம்ம உள்ளத்துல இருந்து யெகோவா ஷம்மா,
உள்ளத்துல இருந்து பரலோக லைன தொடணும், பரலோக கதவை தட்டணும். அப்படி தட்டும் பொழுதுதான் ஏகோ யாரோ என்னை கூப்பிடுறாங்கன்னு, சிங்காசனத்தில் இருக்கிற பிதா, எஸ் என்னுடைய சன், பரலோகத்தில் அந்த சத்தம் கேட்குது, எஸ் யாரது 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 என்று ஆண்டவர் பார்ப்பார். எஸ் என்னுடைய மகள் கூப்பிடுகிறான், எஸ் ஆண்டவர் பார்ப்பார். என்ன சீக்ரெட்? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வருகிற பாடல், அந்த பாடல், அந்த வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன செய்யறான்? பல தந்திரங்களை போதிக்கிறான். அனனியாக்கும் சபிராளுக்கும் பல தந்திரத்தை போதிச்சான். எல்லாரும் கொடுக்கறாங்க, நீயும் கொடுக்கணும். ஓகே, ஆனா ஒன்று செய், குடி, அதுல 9 நீ அடிச்சிரு. இது டெக்னிக். அப்போஸ்தலர், சாரி, 2 கொரிந்தியர் 11:14-15 வாசிங்க. அது ஆச்சரியம் இல்ல, அது ஆச்சரியம் இல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சு கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரனும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரிச்சு கொண்டா, அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, வேஷம் போடுகிறதுல நம்பர் 1 சாத்தான். அவனுக்கு ஒரிஜினலாக ஒன்றுதான் செய்ய முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிக்க முடியும். இங்க ஆண்டவருடைய வெள்ளம் இறங்குதா, அதே மாதிரி நடிச்சு காட்டுவான். சில நேரம் நான் யோசிப்பேன், இங்க பரிசுத்தாவியானவர் இறங்கி கிரியை செய்கிறது போலவே சில சில இடங்களிலே, சாத்தானை வழிபடுகிற இடங்களிலே சில பேர் கையாட்டி கொண்டிருக்கிறாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாய் அதை பார்க்கும் பொழுது, வேதம் சொல்லுது அது ஆச்சரியம் இல்லவே. நான் ஆச்சரியத்தோடு பார்க்கும் பொழுது வேதம் எனக்கு பதில் கொடுக்குது, அது ஆச்சரியம் அல்லவே. நீ ஏன் ஷக்ட் ஆகுறா, நீ ஏன் ஆச்சரியப்படுறா? அது ஆச்சரியம் அல்ல தம்பி. என்னன்னு கேட்டியண்டா, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடுவானே. சாத்தானுடைய ஆக்களும் உண்மையான ஊழியக்காரர்களுடைய வேஷத்தை போடுவார்களே. சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ள பூந்து அவண்ட கையையும் ஆட்டுவான். ஆவியானவர் ஆற்றார் தானே, ஆவியானவர் இறங்கினா இந்த கரங்கள் நடுங்குது, ஆக்கள் விழுறாங்க. ஓகே, நானும் எந்த சனத்துக்குள்ள பூந்து அவர்களுக்கு ஒரு ஆட்டுவ ஆட்டி காட்டேண்டு. ஆற்றதோட நிப்பாட்ட மாட்டான், வாழ்க்கையே ஆடி போய்விடும். இங்கே ஆவியானவர் இறங்கி ஆடினால் உலகமே ஆடி போக வைக்கத்தக்கதான வல்லமை உனக்குள்ளால வெளிப்படும். அங்கே சாத்தான் ஆட்டினால் அவனுடைய குடும்பமே ஆடி போய்விடும். சாத்தான் தந்திரவாதி. மெல்லவாக ரகசியமாக சில காரியங்களை மனசுல எப்படி உங்களுக்கு போதிக்கிறான் தெரியுமா? போதிக்கிற வழியை சொல்லித்தாரன். உங்களுக்கு முன்னால் ஒரு டேபிளை போட்டு அந்த சேர்ல இருந்து சொல்லி உனக்கு முன்னால வந்து இப்படித்தான் என்று போதிப்பதில்லை சாத்தான். சாத்தான் போதிக்கிற மெதட்டை வித்தியாசம். எப்படி போதிப்பான் தெரியுமா? உன்னுடைய சிந்தனைகளில் அவன் போதிப்பான். உன்னுடைய மனசுல அவன் ஒரு காரிய சிந்தனை வடிவத்திலே போடுவான். நீ ஏன் அடிக்கடி பைபிள் வாசிக்கிற? இதெல்லாம் அந்த காலத்து 2000 முதல் 2015 ஆண்டுக்கு முன்பு தான் அது. இப்ப லேட்டஸ்டா ஒரு லேப்டாப் எடு, அதுல நெட் கனெக்ஷனை கொடு, அதுல பைபிள் பார்க்கலாம், அதுல படமும் பார்க்கலாம். ரெண்டு செய், ரெண்டும் உனக்கு 2-in-1. அப்படி உனக்கு என்ன செய்திருவான்? உனக்கு சிந்தனையில போதிப்பான், டக்குன்னு போடுவான். நீ என்ன செய்வா? எஸ் அதானே. இப்பெல்லாம் நாங்கள் கம்ப்யூட்டர் காலத்தில் பைபிளை விரிச்சு இப்படின்னு தொட்டு இப்படி எடுத்து திருப்பி தொட்டு அதெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குது. ஆகவே லேப்டாப்பில் பார்ப்போம். நெட் கனெக்ஷன் கொடுக்க தம்பி. அப்படி கொடுத்துட்டு என்ன செய்வா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதையும் அடிப்பா. இஞ்சால அடிக்கும் பொழுது ஒன்று வந்து நிற்கும். உடனே இது புதுசாக இருக்கே படம், இதை தள்ளி வச்சுட்டு அந்த படத்தை பாப்பா.
உடனே அசுத்தாவி. இப்படிதான் தம்பி, இப்படிதான் சாத்தான் போதிக்கிறது. இதை பார், இதையும் வாசி, இதையும் பார், இதையும் வாசி, இவளையும் நேசி, இதை வாசி, அவரை நேசி, அது ஈசி. இப்படிதான் சிந்தனையில் என்னச்சது, அது போதிக்கிற விதம். சபிராளுக்கும் அனனியாக்கும் இப்படிதான் சிஸ்டர் போதிச்சுது. ஏன் கொடுக்காம விடாத குடி, அதுல ஒன்பது உனக்கு தம்பி, ஒன்றுதான் பாஸ்டருக்கு, ஒன்றுதான் சர்ச்சுக்கு, ஒன்றுதான் ஏழைகளுக்கு, குடி. விட்டுருவாரா? ஸ்கேன் பண்றவர் விட்டுருவாரா? கட்டிய ஸ்கேன் பண்றதுக்கு மெஷின் இருக்குது. உன் நினைவுகளை ஸ்கேன் பண்றதுக்கு ஆவியானவர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சோதனை. அவன் போதிக்கிறான். ரெண்டு ரெண்டு கொரிந்தியர் 11:3 வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, தந்திரத்தினாலே, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, உங்கள் மனதும், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி, கிறிஸ்து இயேசுவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. விசுவாசிகளை குறிச்சு ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிச்சுட்டான். இப்ப இந்த லேட்டஸ்ட் காலத்துல, நவீன காலத்துல என்ன நடக்குது என்றா, ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய சத்தத்துக்கு சபை மக்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உண்மையில் நின்று விலகி விடுவாங்களோ, அவர்கள் பிசாசுக்கு அடிமைகளாய் மாறி விடுவார்களோ, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று அவர்கள் விலகி அந்த அவிசுவாசங்களுக்கும் இந்த நவீனமான காரியங்களுக்கும் தங்களுடைய மனதை கொடுத்து விடுவார்களோ என்று பவுல் அப்போஸ்தலன் பயந்திருந்தார். என்னையா, ஏவாளை எப்படி சாத்தான் வஞ்சித்தது தெரியுமா? திடீரென்று அதை வஞ்சிக்கவில்லை, அது போய் நைசா போய் அப்படியே போய் அவ பார்த்து இருக்கவே அது வந்து சொல்லல. அப்படி என்றா ஏவாளே பாம்புக்கு அன்றைக்கு சமாதி கட்டிருப்பா. அது லேசா போய், பிரைஸ் தி லார்ட், குட் மார்னிங், இது ரெண்டு கால் பாம்பு அப்படிதான் வரும். பிரைஸ் தி லார்ட், குட் மார்னிங் சிஸ்டர், அப்படிதான் வரும். நீ பாப்பா, அப்பா பரிசுத்தத்துல உச்சில அடிக்கிறார் பிரதர். நீ என்னப்பா, அப்படிதான் தெரியும். நீ கழுத்தை கொடுத்து தாலிய கட்டின பிற்பாடு தான் தெரியும். பிரதர் ரூம்ல விஸ்கி, பிரண்டி, பியர் இதெல்லாம் அடுக்கி அடுக்கி வச்சிருக்கிற. நான் உண்மை பேசுறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. ஊழியக்காரனுடைய ஃபர்ஸ்ட் நைட் அண்டு அவருடைய அறையிலே பிஸ்கி, பிரண்டி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, குடிக்க கூட வேதத்துல இருக்கா, பாம்புட்ட மாட்டி பட்டுட்டாள். அப்படிதான் பூந்தது ஏதேன் தோட்டத்துல. அது சொன்னது, இந்த தோட்டத்தின் கனிகளை புசிக்க கூடாதென்று கடவுள் சொன்னதுண்டோ? அவள் சொன்னாள், இல்லை இல்லை, இந்த நன்மை தீன்மை அறியத்தக்க கனியை மட்டும்தான் புசிக்கையும் கூடாது தொடையும் கூடாது என்றுட்டாள். நம்மாக்கள் மெருகூற்றதில் கெட்டிக்காராக. சாத்த பொய்யன்ட்டையே என்ன விட்டாங்க, சா புசிக்கையும் கூடாது தொடையும் கூடாது. அது சொன்னது சும்மா, அதெல்லாம் பழைய கதை. எது பழைய கதை? உனக்கு தெரியுமா, நீ சாப்பிட்டு என்ன அவருக்கு எரிச்சல் சாப்பிட்டா, நீ அவருக்கு உண்டு கண் திறப்பற்றும், நீ அவரை போல மாறிடுவா. இவைக்கு ஒரே சந்தோஷம், அவரை போலையா அப்பா, அப்படின்னா நாங்களும் மகிமையில் தெரியலாங்களே, அப்படி என்று சொல்லி அதை பறிச்சு சாப்பிட்டா. சாப்பிட்டா என்ன நடந்துச்சு,
வாசிப்போமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 தொடக்கம் 6. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அது புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னாரா? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி அந்த பெண்ணை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அவளுக்கு ஆசை வந்துட்டு, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து, முதல் என்ன செய்தா? கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அதுல மட்டும் குறைச்சல் இல்ல, நஞ்சா இருந்தாலும் என்னோட சேர்ந்து வா என்றவள் தான் அன்பு. அது எவ்வளவு என்ன செய்தா? அவடைய பறிச்சு புசிச்சு அதுல வச்சு இவனுக்கும் தீத்துட்டா. முடிஞ்சது கதை. மிஸ்டர் ராதாம்ட எதிர்காலம் எல்லாம் என்ன செய்து, எதிர்காலம் நமக்குண்டு, இயேசு வந்ததால உண்டு. அதுக்கு முதல் எதிர்காலத்துல கதையை முடிச்சாள் ஏவாள். முடிஞ்சது. யாருடைய தந்திரம்? சர்ப்பம். சர்ப்பம் அது தந்திரமாக ஏவாளோடு பேசினது. ஆசை காட்டி மோசம் செய்ய வைக்கிறதுல நம்பர் ஒன் பிசாசுதான், வேற யாருமே இல்லை. யார சொல்லுவாங்க, எந்த புருஷனும் அப்படித்தான் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான். அல்லேலூயா. சரி, ஆனால் சாத்தானுடைய தந்திரம் ஆசை காட்டி மோசம் செய்ய வைப்பது. இன்னைக்கு விசுவாசிகள் அநேகர் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தில் நின்று, தேவனுடைய வார்த்தையில் நின்று விலகி அங்காலே இங்காலே அசைந்து போவதற்கு காரணம் சாத்தானுடைய போதனை. இன்றைக்கு பைபிளை தியானிக்கிறவர்கள் இன்றைக்கு குறைந்து, வீரகேசரியில என்ன சொல்லிருக்குது, இன்றைக்கு பிபிசியில என்ன நியூஸ் இருக்கிறது, அதை குறிச்சே தியானிச்சு 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 வாழ்க்கையில சினிமா படத்துல அவன் என்னென்னலாம் சொல்லுவான், என்னென்னலாம் அடிப்பான், என்னெல்லாம் உதைப்பான், இவன் டும்மன் அடிக்கா டம்மன் கொண்டு விழுவான், அதெல்லாம் உண்மையா நடக்கிற கதை அல்ல. அதெல்லாம் பிசாசு போடுற சிந்தனைகள். அவன் அந்த கற்பனையை எடுத்து, பிசாசு அவனுக்கு போட்டதை எடுத்து, அந்த டைரக்டர், அந்த காதல், அவன் யாராவது நீங்க கண்டது நீங்களோ என்னவோ உனக்கு தெரியாது, நீங்க லவ் பண்ணக்குள்ள என்ன நடந்ததோ தெரியாது, யாராவது இருந்தால் அப்படி கை உயர்த்தி காட்டுங்க, யா நீங்க லவ் பண்ணக்குள்ள பின்னால போதிக்கிறது. இதை நீ என்ன செய்யறா? பைபிள்ல வாசிக்கிறத விட்டுட்டு அடிக்கிறான். சில பேர் இவங்க கண்ணீர் விடுவாங்க. அவன் பொய்ய நீ பார்த்த. சில பேர் ஜபிக்கக்குள்ளேயே சிவாஜியோட டயலாக் போடுவாங்க. கத்தாவே
ஆலயம் தொழுவது என்னோ சரி. ஹலோ, உங்களைத்தான் சொல்றேன், உங்களைத்தான் சொல்றேன். பிசாசினுடைய போதனையை உள்ளுக்குள்ள வாங்கிட்டு சினிமாவில் நடிச்சு சினிமாவில் ஒரு குடும்பம் பிரியுதுன்றே, இவர் சரியில்லை, இவர் போக்கு சரியில்லை, இவர் ஒசில், எனக்கு ஒரு அழகு வேணும் என்று சொல்லி டைவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டுறாத, அது சினிமா. இங்க ஆட்டன்மாவும் கிடையாம போயிட்டுரும் உனக்கு. எஸ், சில பேர் படத்தை பார்த்து அவனுக்கு அப்படியான ரூபகரமா ரூபவதி வேணும் அப்படி என்று சொல்லி இருக்கிறத விட்டுட்டு ஒரு குரங்கு போய் முடிச்சு, அது எல்லாம் சரி, எல்லாம் அவுட். இது என்னது? சாத்தானுடைய போதனை. உனக்கு முன்னால வந்து என்று போதிக்க மாட்டான், சிந்தனை உன்னுடைய மனசுல எறிவான். பட்டுட்டா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? I break that demonic thoughts in the mighty name of Jesus. அந்த கெட்ட சிந்தனை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன், நிர்மூலமாக்குறேன், போ அப்படி என்று தேவ பிள்ளைகள் சொல்லுவார்கள். அந்த அசுத்தாவி, அந்த சிந்தனை மனதை விட்டு நீங்கிவிடும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் போல வேஷம் போடுறவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? சிந்தனையை போட்டோன்னே, அதானே அதுதானே இவர், இவர் வந்து எனக்கு தெரியும். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன் கிட்ட வாரதை விடுவதில்லை. ஏன் என்று கேட்டா தாய் கேட்டிருக்கிறார், ஏன் இது அவங்க அப்பாவை நீ கிட்ட வர விரும்ப விடுகிறாய், இல்லை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாய் அல்ல அப்படி என்று கேட்ட உடனே அந்த பிள்ளை சொன்னது, ரெண்டு அப்பா ஷூ போடுறதில்லை. என்னையா ரெண்டு அப்பா என்ன போடல, ஷூ போடுறல. ஹலோ, யாரு போதிச்சது அந்த பிள்ளைக்குள்ளே, அப்பா ஷூ போடலாட்டி கிட்ட எடுக்காதே, யாரு போதிச்சது? அம்மாவா? நோ, சாத்தான். அந்த பிள்ளைக்குள்ளே எரிஞ்சுது. உடனே அம்மா சொல்றது, நீங்க ஷூ போட, அதான் நீ பிள்ளை சொல்றது அப்படிதானே, நீங்க ஷூ போடுங்க, ஷூ போடுங்க, ஷூ போடுங்க. அம்மா சொல்றாங்க, அம்மா சொல்றதுக்காக அந்த ஷூவை போட்டு, ஷூ போடா தெரியாத, ஷூ போட்டு இப்படியா தெரிகிறது? இப்படித்தான் சிஸ்டர், இது பர்டிகுலர்ல நடந்த சர்ச்சுக்கு போற குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை தான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். ஷூ போடலாட்டி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடக்கூடாது. வெரி குட். பிசாசு உன்னுடைய மனசில் அந்த சிந்தனையை போட்டார். இவருக்கு ஒழுங்க பள்ளி திட்ட தெரியாதுன்னு சொல்லிய டிவோர்ஸ் போட்ட குடும்பம் உண்டு. பல்லே இல்லாம போயிட்டுருவா கடைசியில், என்ன பல்லே இல்லை, டிவோர்ஸ் போட்டு. எப்படி எல்லாம் குடும்பத்தில் பிசாசு சிந்தனைகளை போடுகிறான் பாத்தியா? இப்படிதான் அவன் போதிக்கிற விதம். இதை போதிச்சுடனே உனக்கு சார்பாக, உன்னுடைய மாமிச இச்சைக்கு சார்பாக ஒரு சிந்தனையை உனக்குள்ள போட்டுடனே நீ என்ன செய்யறா தெரியுமா? பைபிளை தூக்கி வச்சிட்ட. இனி என்ன, நீ அவன் சொல்லுறபடியே நீ என்ன செய்யறா, நீ செயல்பட ஆரம்பிக்கிற. உடனே அங்கே டேஞ்சர், ஒரு ஆபத்து காத்திருக்கிறதே. கலாத்தியர் 3:1 நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய். உங்களை மயக்கினவன் யார்? உங்களுக்கு குளோரோஃபார்ம் தந்தவன் யார்? அப்படிதான் நான் கேட்டிருப்பேன். அப்பதான் உனக்கு விளங்கும். இப்ப விளங்குதானே? அதானே சில பேர் பார்க்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உன்னுடைய மனதை மயக்கினவன் யார்? யார் அந்த மனதை மயக்கினவன்? உனக்கு யார் அந்த குளோரோஃபார்ம் தந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு பயப்படாமல் உன்னை வாழ வைச்சது யாரு? உன்னை
உன்னை தேவனுக்கு முரட்டாட்டம் பண்ணி, தேவ சபைக்கு முரட்டாட்டம் பண்ணி, உன்னுடைய குடும்பத்திலே முரட்டாட்டம் உள்ளவர்களாய் உன்னை மாற்றினது யாரு? யாரு சொல்ல? யாரு? யார சொல்லுங்க? கவனிக்கவும், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போன அவங்க யாரு தெரியுமா? மரியாதை அதில் எழுதப்பட்டிருக்கு. புத்தி மொக்கர்கள், மடையர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்கள் யாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே. நோ, அது கொஞ்சம் ஒரு ஒரு டீசெண்டா இருக்குது. என்னட்ட கேட்டியண்டா? மட்டச்சாம்பிராணிகள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அவர்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றிய உண்மையின் நின்று அவர்கள் விலகிறார்கள். அதை தான் பவுல் கேட்கிறார், உனக்கு யாரப்பா இந்த குளோரோஃபார்ம் தந்தது? உனக்கு இப்ப வசனமே விளங்குது இல்லையா? பரிசுத்தம் பரிசுத்தமா? நான் இருப்பது பரிசுத்தம் பாருங்கள். அப்படி என்று சொல்லி காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு, சாரி, காவியை போட்டுக்கொண்டு திரிகிறது. காக்கி சட்டை, அது போலீஸ், மாட்டிடாதீங்க. காவி, காவியை போட்டுக்கொண்டு திரிவான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன? பாவம், பாவம். ஒரு ஊழியக்காரனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சகோதரிக்காக ஜபிக்க கொண்டு போனார்கள். அந்த ஊழியக்காரன் போய் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு சகோதரிக்காக ஜபிக்க கிட்ட போன பொழுது அதுல நின்று வைத்தியர் சொன்னார், இவர் வந்து போனது வந்து பாஸ்டர். அவ்வளவு அந்த அந்த ஊழியக்காரன் அந்த போன பொழுது அந்த டாக்டர் சொல்லுகிறார், அந்த மென்டல் சகோதரிக்கு சொல்லுகிறார், அவர் வந்து சொல்றார், இவர் வந்து ஃபாதர், உங்களுக்காக ஜெபிக்க வந்த ஃபாதர். ஃபாதர் என்று கேட்டால் தான் வேண்டாவா? ஏன்னா அவ வந்து நன் என்னது சிஸ்டர், சிஸ்டரா இருந்து பைத்தியம் பிடிச்சி அவை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் ஃபாதர் வந்து ஜெபிக்க ஜெபிக்க வந்து இருக்கிறார். ஃபாதர் வேண்டாவா? நாட்டி பாய்ஸ். என்னது? நாட்டி பாய்ஸ். ஃபாதர் என்னவோ செய்திருக்கிறார். அங்கே சிஸ்டர் பயப்படுறா. ஹலோ, விளங்கிட்டா? விளங்கிட்டா? பிசாசு போடுற சிந்தனைகள்ல ஃபாதரும் சரி, மதரும் சரி, டடியும் சரி, டுட்டியும் சரி, எல்லாம் பிசாசுற போதல நடந்தீங்கடா. உங்களை கண்டு எல்லா பரிசுத்தவான்களும் என்டா போய் கிட்டெடுக்க கூடாது, இது நமக்கு சரி வராது. உங்களை கண்டு என்ன செய்வாங்க? ஓடி விடுவாங்க. பிசாசு போடுகிற சிந்தனைகளை உன்னுடைய வாழ்க்கையை நடத்திராத. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த மெசேஜை நான் தயாரிக்கும் முன்பு என்னுடைய மனைவி என்னுடைய ஜபாரையில் வந்து பைபிள் படித்து கொண்டிருந்தா, நான் மெல்லவா தட்டி டிக் டிக் டிக்னு தட்டி சொன்னேன், அந்த பத்து கட்டளையில் எட்டாவது கட்டளையை கொஞ்சம் வாசியேன். அப்படி வாசிச்சா, களவு செய்யாதிருப்பாயாக. அப்படி பார்த்தா, நான் என்னத்தை களவெடுத்து நான் அப்படி என்று பயந்து கேட்டா, நான் சொன்ன என்னத்தான் களவெடுத்தீங்க? அல்லேலூயா. நான் இந்த மெசேஜை தயாரிக்கிறதுக்கு முன்பு நான் சும்மா ஜாக் பண்ணினேன், ஆனால் களவு செய்யாதிருப்பாயாக அப்படி என்று ஆண்டவருடைய கட்டளை சொல்லும் பொழுது, நீ தசமபாகத்தை களவெடுத்தால் அது சாபமே, நீ மனிதர்களை கொள்ளையடித்தால் அது சாபமே, நீ பரிசுத்தத்தை விழுங்கினால் அது சாபமே, நீ பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்குமே, அது சாபம். யாரு உனக்கு இந்த போதனையை போதிச்சது? அது குடுக்கலாட்டி பரவாயில்ல, பழைய ஏற்பாட்டில் தான் தசம பாகம், புதிய ஏற்பாட்டில் அதை பற்றி ஒன்றுமே இல்லைன்னு பைபிள் வாசிக்காத முட்டாள் சொன்னது. பரிசுத்தத்தை விழுங்கினால் இயேசுவின் இரத்தம் என்னை கழுவும் அப்படி என்று யாரு சொன்னது? வெறியன் பாம்பு சொன்னது. பரிசுத்தத்தை விழுங்கினால் அது உனக்கு கண்ணி, மனுஷனை கொள்ளையடித்தால் அது உனக்கு சாபம்,
தசம பாகத்தை கொள்ளையடித்தால் உனக்கு சாபம். வேதம் உன்னை எச்சரிக்கிறது. ஆனா பாம்பு என்ன சொல்லு தெரியுமா? அனனியா, நீ எல்லாத்தையும் வில்லு, குடு, எல்லாத்தையும் கொடுத்துறாத. அப்படி சாத்தான் சொல்லாம். ரெண்டு துட்டுக்கும் வழி இல்லாத ஏழ விதவை, அவளத்தையும் தூக்கி போட்டால் பாரு. அதான் புதிய ஏற்பாட்டு ப்ரொசீஜர். அல்லேலூயா. கரங்களை தட்டி, தட்டக்குள்ளேயே தெரியுது எனக்கு, தட்டுற வேகமே தெரியுது. அப்படிதான் நீங்க நல்ல பிள்ளைகள். மத்தேயு 24:3-4. பின்பு அவர் ஒலிவன் மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், இது மிக கவனமாய் கேளுங்க, பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எல்லாம் அப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்னையாம்? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சி கிடந்த என்ன சிஸ்டர்? உங்களை ஏமாத்தாதபடிக்கு, சிந்தனையின் மூலமோ, பார்வைகளின் மூலமோ, வார்த்தைகளின் மூலமோ, செய்கைகளின் மூலமோ உங்களை யாரும் ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏவாளுக்கு வார்த்தையின் மூலம், கண்களின் மூலம் ஏவாளை பிசாசு வஞ்சித்தான். பிசாசு முதல் வார்த்தையை அனுப்பினான். அவனுடைய வார்த்தைகளை ஏவாளிடத்திலே சொன்னான். இவ கேட்டா. ரெண்டாவது காண்பித்தான். அவள் கண்டு என்றிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொன்னேன், கண்டு காண்கிறாள் அவள். பார்வைகளின் மூலம் யாரும் உங்களை வஞ்சிக்க விடாதீங்க, வார்த்தைகளின் மூலம் யாரும் உங்களை வஞ்சிக்க விடாதீங்க, உணர்ச்சிகளின் மூலம் யாரும் உங்களை வஞ்சிக்க விடாதீங்க, சிந்தனைகளின் மூலம் யாரும் உங்களை வஞ்சிக்க விடாதீங்க, செய்கைகளின் மூலம் யாரும் உங்களை வஞ்சிக்க விடாதீங்க. செய்கண்ட அப்படியே தெரியுமா? செய்க உங்களை கவர்றது போல யாராவது அடிக்கடி அடிக்கடி உங்க கண்ணுக்கு முன்னால கவர்றது போல யாராவது செய்கை இருந்தால், யூ பி வெரி கேர்ஃபுல். தட் இஸ் டேஞ்சர், தட் இஸ் டேஞ்சர். அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவள் புகழப்படுவாள். ஹல்லேலூயா. வஞ்சிப்பு பயங்கரமானது. எங்களை கவர்ற காரியங்கள் எது? இந்த உலகத்திலே உன்னை கவருகிற காரியங்கள் எது? அதிலே வஞ்சிப்பு உண்டு. பைபிள் நம்மளை கவர்ந்து இழுக்காது. விளங்குதா? பைபிள் என்ன செய்யாது? கவர்ந்து இழுக்காது, நம்மையே காட்டிவிடும். இது வந்து கண்ணாடி, கவர்ச்சி கண்ணாடி அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி காண்பிக்கிற கண்ணாடி தான் இது. இதை பார்த்தால் நீ தெரிவா, என் பாவம் தெரியும், என் மீறுதல் தெரியும், என் அக்கிரமம் தெரியும், என் சிந்தனைகள் தெரியும், என் பொய் தெரியும், எல்லாத்தையும் இந்த கண்ணாடி காட்டிவிடும். அதுக்கு பிறகு இந்த கண்ணாடியில இருந்து ஒருவர் தெரிவார். அவர் சாந்தமுள்ளவர், கவர்ச்சிகரமானவர் அல்ல, சாந்தமுள்ளவர், பரிசுத்தர், பரிசுத்த அழகுள்ளவர். அவர் தெரிவார். அவர் சொல்லுவார், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. எத்தனை நாளைக்கு உன் பெற்றோரை ஏமாற்றுவாய்? எத்தனை நாளைக்கு உன் வாழ்க்கையை ஏமாற்றுவாய்? எத்தனை நாளைக்கு உன்னை நீயே ஏமாற்றுவாய்? மனம் திரும்பு அப்படி என்று ஆண்டவர் சொல்லுவார். அதோட விட மாட்டார். மனம் திரும்பிட்டேன் ஆண்டவரே அப்படி என்று சொன்னார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு அப்படி என்று ஆண்டவர் சொல்லுவார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்தா அதுக்கு பிற்பாடுதான், என் நேசரே நீ இல்லாம நான் வாழ முடியாதுன்னு சொல்லி அவர தோள்ல உண்ட கையும், உண்ட தோள்ல அவர கையும் பட்டு
ரெண்டு பேரும் வாக் பண்ணதே அதுக்கு பிறகுதான். எடுத்த பார்க்கல வாக் பண்ண முடியாதே, எடுத்த பார்க்கல மனம் திருமணம். ஹலேலூயா. யாரும் நம்மை வஞ்சிக்க விட்டுறக்கூடாது. வகை காட்டினவன் யார், அவங்களோட டெக்னிக்கெல்லாம் விட்டுறாது, விட்டுருங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிற தேவன். ஹலேலூயா. ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே அவர் பிடிப்பார். என்ன தந்திரம் போட்டிருந்தாலும் அதை பிடித்து விடுவார். உடனே நீ அதில் மாட்டிட்டியா, எல்லாருக்கும் முன்னால் அது தெரிய வந்துடும். ஹலேலூயா. ஆனா கர்த்தர் நம்மை அதுல இருந்து வெளியே அழைக்கிறார். அப்படி வெளியே வர விரும்புகிறாக்கள் கைவத்தி காட்டுங்க. எஸ், அப்படினா நீங்க எல்லாம் தந்திரத்தில் நடந்தீங்களோ. Praise the Lord. நம்ம யாரு தந்திரத்தில் நடக்கலன்னு சொல்லலாம் பாக்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தந்திரம் பாவிச்சோம் தானே, அந்த தந்திரத்தில் இருந்து வெளியில வாண்டுதான் கர்த்தர் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. யூதா 1:24, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்ப விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வாக்கின்படியே வலுவாதபடி உங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் தம்முடைய சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை வைத்துக் கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் ஆண்டவர் இதை செய்தே ஆகுவார். ஹல்லேலூயா. ஊழி ஆரம்ப நாட்களிலும் சரி, சில சோதனைகள் வந்த சமயத்திலும் சரி, ஐயோ ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இருந்து ஓடி விடுவேனோ விழுந்து விடுவேனோ என்று பயம் செறியும் பொழுது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, வலுவாதபடி நான் உன்னை காக்க போதுமானவர். ஆண்டவர் நேரடியாய் பேசி பார்த்தார், கொஞ்ச நேரம் நான் நல்லா இருப்பேன், திடீரென்று ஒரு முறை ஒரு ஊழியக்காரன், ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன் வழி தேசத்திலே இருந்து வந்தான். அவன் என்னுடைய தலையிலே கையை வைத்து சொன்னான், வலுவாதபடி உன்னை காக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் என்னை உயிர்ப்பித்தது. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். மனம் திரும்புறதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க் யூ ஜீசஸ். Thank you, Jesus. Hallelujah. ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்திருக்கிறது. இவ்வளவு நாளும் அவன் காட்டின வழி, அவன் போட்ட சிந்தனை, அவன் காட்டின டெக்னிக், அவன் காட்டின தந்திரங்கள்ல இவ்வளவு நாள் நடந்திருந்தா, இன்றைக்கு மனம் திரும்புறன் ஆண்டவரே, இன்றைக்கு அவன்ட டெக்னிக்கெல்லாம் என்ன விட்டு போகட்டும், அவன்ட தந்திரம் என்ன விட்டு போகட்டும், அவன் காட்டின வழி அவன்ட சிந்தனை எல்லாம் என்ன விட்டு போகட்டும், இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு நேராக நான் என்ன திருப்பிக் கொள்கிறேன் ராஜா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நேராக நான் என்ன திருப்பிக் கொள்கிறேன் ராஜா என்று சொல்லி இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் யூதா 1:24 படி ஆண்டவர் உங்களை காக்க வல்லமை உள்ளவராயிருப்பார். கரங்களை உயர்த்தி ஜெபமணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, இது ஜெபிக்கிற நேரம், புதினம் பார்க்கிற நேரம் அல்ல, ஜெபிக்கிற நேரம். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். தேங்க் யூ ஜீசஸ். என்னுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு பிடுங்கும் ராஜா, என்னுடைய டெக்னிக்ஸை என்னை விட்டு அகற்றும் ராஜா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவ வார்த்தைக்கு நேராக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ வார்த்தைக்கு நேராக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். Thank you Lord. Business tricks and solli business la thandiramai vaala venda. Thank you Holy Spirit of God. Thank you Lord. Devanudaiya satyam ungalai vaala vaikkum. Thank you Jesus. Office la sandegam thandiramai vaala venda. Devanudaiya vaarthai ungalai vaala vaikkum. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Reba hashalaba radanama shalaba. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நம்முடைய மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். டெக்னிக் ரிப்பென்டன்ஸ் வேண்டாம், உண்மையான மனம் திரும்புதலை கொடுங்க. தந்திரமான மனம் திரும்புதல் வேண்டாம், உண்மையான மனம் திரும்புதலை கொடுங்க. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. Yes, yes, yes. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நாங்க மனம் திரும்புறோம் ராஜா, நாங்க மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவே, நாங்கள் மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுக்கிறோம். Thank you Jesus. புருஷனுக்கு டெக்னிக், புருஷனோட டெக்னிக்கா நடக்க வேணாம், பொஞ்சாதியோட டெக்னிக்கா நடக்க வேணாம், பிள்ளைகளோட டெக்னிக்கா நடக்க வேணாம், யாரோடையும் தந்திரமா நடக்க வேணாம், ஊழியக்காரர்களோட தந்திரமா நடக்க வேணாம். அது உங்களுக்கு ஆபத்து.
நீங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்புங்க. தேவ மனிதர்களோடு தந்திரமாய் நடக்க வேண்டாம், அது உங்களுக்கு ஆபத்து. புருஷனோடு தந்திரமாய் நடக்காத, ஒளிவு மறைவில்லாம நட. பொஞ்சாதியோடு தந்திரமாய் நடக்காத, ஒளிவு மறைவில்லாம நட. வேதம் சொல்கிறது உன்னுடைய மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்க கூடாது, தந்திரமா நடக்காத. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. நாங்க மனம் திரும்ப ஆயத்தம் ஆண்டவரே, நாங்க மனம் திரும்ப ஆயத்தம் ஆண்டவரே, எங்களுக்கு மனம் திரும்பதில் கேட்ட கனியை தாங்க. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Jesus. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து பிரகாசி. இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்கு அளித்தார். பூமியில் அக்கினியை இறக்க வரங்களை உனக்கு அளித்தார். பரலோகத்தை நிரப்ப திரவு கோல் உனக்கு அளித்தார். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து பிரகாசி. இமலை மேலுள்ள பட்டணம் மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவுள். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். நேற்று இன்று மன்று மாறாதேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆபிரகாமுக்குண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. Your Holy Ghost fire. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus.
mighty name of Jesus. In the mighty name of Jesus. ஆண்டவரே உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த அக்கினி இறங்குவதாக. In the mighty name of Jesus. ஓரமா ஹஷலவா. ஆண்டவரே தடைகளை உடைப்பீராக. தடைகளை உடைப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் சங்கிலிகளை அறுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Thank you Lord. Thank you Lord. அந்த கேஜில் இருந்து வெளியே வரும்படியாக. அந்த சிறை இருப்பிலிருந்து திரும்பும்படியாக. கர்த்தருடைய ஆவியானவர் இன்று முதல் கிரியை செய்வீராக. இன்று முதல் கிரியை செய்வீராக. Father, I release your Holy Ghost fire. Thank you, Master. Oh, line leader, crowd, over, karangalo, yet lift up your hands. Thank you, Jesus. Reba hashala mantura ba shalaba. Parisutaviya na bere. Ippula dumre uduru valiru pada. Ippula dumre uduru valiru pada. Kattarude aviya na bere. Uduru um badiya ke naan jabi kere. The prayer line kule. Anure. Ippula dumi uduru vari vira. Uduru vira. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Pudikravanga ayathamaringa. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Father, in the name of Jesus. Lord, I release your Holy Ghost fire. I release your Holy Ghost fire. Ayathamaringa. In the mighty name of Jesus. 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 Holy Ghost fire. 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 Ellar karangal oyathi. Thank you Master. Thank you Jesus. Liba mahanda ramashala manta ramanda raba. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Oh, wind of the Holy Ghost move. Wind of the Holy Ghost move. Wind of the Holy Ghost move. Liba mahanda ramashala manta ramanda raba. Lift up your hands. Ellar. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Uraba mama mashanda. Rika mama mama mashalaba. Riba ba 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 ba. Fire. Fire.
Yes. Yes, play, play. Holy Spirit of God. Oh, Jesus. Jesus Christ. Listen, demon. Take off your hand. Thank you.
command you. In the mighty name of Jesus Christ. Don't come back again. In the mighty name of Jesus. See, see. Did I have your people, Patia? Patia. Your people. Patia. Ready for? Yes, so in Amati. When I cut down. இவனை விட்டு வெளியே போ. ஸ்பீக் அப் டு ஜீசஸ். ஜீசஸ் பெண்டா ஆலயத்துல ஆடுவோம். அங்க ஆடி போடிக்கவங்க நீங்க என்னது என்ன நோக்கத்தினால் இவருக்கு வந்திருந்த இவருக்கு வந்திருந்த இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா உடன்படிக்கையும் அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கையும் இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படிக்கையும் என்னை தெரிந்து கொண்டவர் என்னை ஆட்பவரும் என்னை பலப்படுத்துகிறவருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவனை விட்டு, இவன் ஆவியை விட்டு, இவன் ஆத்மாவை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீ அகன்று நரகாக்கி நீக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும்
இயேசுவின் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்டீவன். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய இங்க வந்த உடனே வெளியே போற, திருப்பி வீட்டை போன உடனே உள்ளுக்கு வர. Father, in the name of Jesus. Yesu Christuvi naamathil kattalai. El Shai. El Shai. Yesu Christuvi naamathil kattalai. Po! Out! 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 Out!
காலையிலே ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய எழுத்துகள் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர் எங்களுக்கு சொன்னார். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீரென்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41-10 3 குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved.
I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins He had shed His blood on the cross and died. And also I believe that He had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father, Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, Number 41 upon 10, 3rd Cross, Thissavirasingam Square, Battiklow, Sri Lanka. Mema Deva Panivideya, Oba Hamata Aasirwadayak Wuwayai, Apa Viswasa Karannena. Oba Obage, Galawum Karuwasayen Yesus Wahanse Piliganeemata Kemathi Nam, Maath Samaga Mema Yaachnawa Karanna. Premaniya Wu Piyanani. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්න ආසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරයේ වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries, අංක 41-10, තුන්වෙනි හරස් වීදිය, තිසවීරසිංහම් චතුරස්‍රය,
මඩකලපුව ශ්‍රී ලංකාව.